ஜெய் சாய்ராம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இப்போ காயெல்லாம் நமக்கு இல்லாத இந்த டைமில் வந்து நிறைய காய் எடுத்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ கொரோனா வந்து உலகம் ஃபுல்லாக நம்ம பயத்தில் இருக்கோம். இருக்கிற காயை வச்சு தான் நம்ம வீட்டில் உள்ள லேடிஸ்லாம் வந்து குக் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து உங்களுக்கு சிம்பிளான ஒரு சாம்பார் நான் வந்து இன்றைக்கி காட்ட போகிறேன். இட்லி தோசைக்கு இது நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் துவரம் பருப்பு, 1/2 ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு, 2 மிளகாய். இதை வந்து நல்லா நீங்கள் ரோஸ்ட் பண்ணிவிட்டு நான் இது மாதிரி பவுடராக பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் நான் வந்து இப்போ சாம்பாருக்காக இதில் வந்து தண்ணி விட்டு அந்த பருப்பை வந்து நான் கலக்கி வச்சுருக்கேன். இது நமக்கு வந்து கொஞ்சமாக பருப்பில் கொஞ்சம் நிறையவே நமக்கு சாம்பார் வரும். இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ 1/2 ஸ்பூன் வந்து கடுகு போடுறேன். இப்போ கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போடுறேன். கொஞ்சம் ஜீரகம் போடுறேன். இப்போ பெருங்காயம். நான் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 5-6 சின்ன வெங்காயம் தான் நறுக்கி வச்சுருக்கேன். 5-6 சின்ன வெங்காயம், ஒரு 1-1.5 பச்சை மிளகாய் நமக்கு காய்ச்சிக்கு தகுந்த மாதிரி. இது கொஞ்சம் வதங்கன்னா கறிவேப்பிலை போட்டுடலாம். இது நம்மளுக்கு சீக்கிரமாக ஆயிடும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து நம்ம வறுத்து பொடி பண்ணுறதுனால இதோட வாசமே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செய்கிற டைமும் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து நிறைய செஞ்சுட்டே இருக்க முடியாது. கழுவுறதுக்கு வேலைக்காரவங்களாம் இப்போ நமக்கு வந்து வரமாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக பண்ணிவிடுங்க. சில சமயம் நீங்கள் காலையிலே பண்ணும்போது கூட உங்களுக்கு நைட்டுக்கும் அதே சிக்கன் தோசை அப்படின்னா இந்த சாம்பாரை நீங்கள் சேர்த்து பண்ணி வச்சுட்டு பாதியை காலை வச்சு பாதியை வந்து ஆரமும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்கன்னா நீங்கள் நைட்டு வந்து எடுத்து நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் கொஞ்சோண்டு உப்பு போடுறேன். அப்படின்னா நமக்கு சீக்கிரம் வெந்துடும். இது வந்து நான் கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இதுதான் நான் புளி தண்ணியை வந்து ஊற்றுறேன். சீக்கிரமாக பச்சை வாசம் போயிடும். 1-2 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு கொதிச்சிருச்சுன்னா. இப்போது 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பருப்பு பொடி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பொடியை போட்டு கலக்கிடுவோம். இப்போ வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ இது வந்து ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு கொதி நர கூட்டும் போதே நம்ம வந்து இதை இறக்கிடலாம். இப்போ நான் ஓரமாக சுற்றி நர கூட்டி வருது. இதோட நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சாம்பார் வந்து சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நமக்கு பருப்பு வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே கிடைக்குது நமக்கு. இருந்தாலும் கொஞ்சம் இருக்கிறதுல நம்ம சீக்கிரமாக யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக இதை உங்களோட ஷேர் பண்ணிக்க நான் ஆசைப்பட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எல்லோருக்கும் என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.